ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீக்கெண்டும் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ஃபிலிம் ரோல்ஸ்ங்கிற ஒரு சேனலில் இந்த மூவிக்கும் அயலான் மூவிக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு போட்டிருந்தாங்க. சரி, அதுபடி நானும் செக் பண்ணி பார்த்தா எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் ஷேர் பண்ணலான்னு நினச்சிதான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இதோட ஆன்லைன் என்னென்னா, ஒரு ஏலியன் அதோட ஸ்பேஸ்ஷிப் ஃபால்ட் ஆனதுனால தெரியாதனமா பூமிக்கு வந்து லேண்ட் ஆயிருது. இதுக்கப்புறம் அது மறுபடியும் இங்க இருந்து அதோட கிரகத்துக்கே போக ஆசைப்படுது. அந்த வகையில அதுக்கு யார் யாரெல்லாம் டைரக்டாவும் மறைமுகமாவும் ஹெல்ப் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கதையையும், கடைசியா அந்த ஏலியன் அதோட கிரகத்துக்கே போச்சா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதையையும் சொல்றதுதான் 2011 அமெரிக்கன் காமெடி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியா ரிலீஸ் ஆன பால். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கிலீஷ்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 1947 காலகட்டத்தில் ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அதில் இருக்கிற ஒரு நாய் வெளியில் போகணும் வெளியில் போகணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்ததுனால டெடி பேர் டாயோட வந்த பொண்ணு கதவை திறந்து விட்ட உடனே நாய் சரசன்னு வெளியில் ஓடி வானத்தை நோக்கி எதையோ பார்த்துட்டே இருக்குது. அப்போ என்ன நடக்குதுன்னா, அந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே எதிர்பாராத விதமாக ஏதோ ஒன்று அந்த நாய் மேலேயே வந்து லேண்ட் ஆகி அதோட கதையை அங்கேயே முடிச்சிருது. இதுக்கப்புறம் 60 வருஷம் கழிச்சு ரெண்டு திக் ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அதில் ஒல்லியாக இருக்கிறான்ல, அவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனுக்கு தான் நான் வயசு கொடுக்க போகிறேன். என் ஃப்ரெண்டோ ஒரு காமிக் புக் ஸ்டோரியோட ரைட்டர், நானோ அதில் வரைகிற கேரக்டரோட ஆர்டிஸ்ட். நாங்கள் இங்கிலாண்டில் இருந்து அமெரிக்காவுக்கு காமிக் புக் ஈவெண்ட் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்து என்னென்ன ஃபன் பண்றோம்னா, இந்த மாதிரி பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு அங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ரைட்டரான அடம்ங்கிற ஒருவர்கிட்ட நல்லா பேசி பழகி எங்ககிட்ட இருக்கிற காமிக் புக்கில் சைன் வாங்கிட்டு இங்கே இருந்து சொந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோட ஹாட்ஸ்பாட்டான Area 51 அப்புறம் 1947 ஒரு இடத்துல கிராஷ் நடந்துச்சுல, அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணி ஒரு கேரவனை ரெடி பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் அதில் ஏறி அப்படியே கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பி ஸ்ட்ரைட்டாக Area 51 போய் அங்கே நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டு அர்ஜென்ட்டாக சூச்சு வருதுன்னு சொல்லிட்டு டாய்லெட் போயிட்டான். இந்த கேப்பில் ரெண்டு பேர் ஏதோ ஜோக் சொல்லி சிரிச்சுட்டே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வராங்க. நானும் அந்த ஜோக்கை கேட்ட சிரிக்க அதை பார்த்து அவங்களோ அவங்கள கேலி பண்ணுறேன்னு நினச்சி என்கிட்ட லைட்டாக பிரச்சனை பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அதுக்குள்ளே என்னுடைய ஃப்ரெண்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிட்டு அங்கே வந்ததுனால சரசன்னு அங்கே இருந்து கிளம்பி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு நினச்சி எங்களுடைய கேரவனை எடுத்துகிட்டு கிளம்ப பார்க்கும்போது தெரியாதனமா அவங்களுடைய கார்லயே மோதிரோம். சரி, என்ன பண்றது, அவங்க வந்து பாக்குறதுக்குள்ள நம்ம இங்க இருந்து உடனே எஸ் ஆயிரலாம்னு நினைச்சு உடனே அங்க இருந்து கிளம்பிடுறோம். அப்படி கிளம்பி அடுத்த ஸ்பாட்டான பிளாக் மெயில் பாஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் ஜாலியா செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும் போது தூரத்துல ட்ரக் வர்றத பார்த்து, ஆத்தி நம்ம ரெஸ்டாரண்ட்ல பார்த்தவங்க தான் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு நினைச்சுக்கிட்டு எங்களுடைய கேரவனை எடுத்துட்டு பயங்கர வேகமா அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்படி கிளம்பி போயிட்டு இருக்கும் போது நம்ம மட்டும் அவங்க கையில இன்னைக்கு மாட்டினோம், இன்னைக்கு கன்ஃபார்ம் சட்னி தாண்டின்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல அந்த கார் எங்களை ஓவர்டேக் பண்ணி எங்க கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட் ஆகி அங்கேயே நிதருது. உடனே நாங்க பதறி போய் டிரைவருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் இறங்கி போய் பார்த்தா டிரைவரையே காணும். சரி, அப்பனா 911 கால் பண்ணிடலான்னு நினைச்சு கால் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு ட்ரௌசர் போட்ட ஏலியன் அங்க வந்ததுனால என்னுடைய ஃப்ரெண்டு ஷாக் ஆகி அங்கேயே கீழே விழுந்துடா. நானும் அது எங்களை ஏதோ பண்ண போதுன்னு தான் பயந்துட்டு இருந்தேன். ஆனா அது எங்களை எதுவும் பண்ணாம என் பேர் பால், என்னைய தயவு செய்து காப்பாத்துங்க இல்லன்னா இங்கேயே செத்துருவேன்னு சொன்னதை கேட்டு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு முடிவு பண்ணி என்னுடைய ஃப்ரெண்டை தூக்க பார்க்கும்போது அவன் அங்கேயே சூச்சு போயிருக்கான்னு தெரிய வருது. இருந்தும் அவனை ஒரு வழியா தூக்கி கேரவன்ல ஏத்தி நாங்க பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கும் போது எனக்கு கால் எட்டுல, அதனாலதான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. சரி, நீ எதுவும் பேசாம நேரா பயங்கர வேகமா போ, ஏன்னா நம்மள ஃபாலோ பண்ணிட்டே இன்னொரு கேங்கு வருவாங்கன்னு சொல்லுது. இந்த கேப்ல ஒரு ஆபீசர் ஆக்சிடென்ட் நடந்த ஸ்பாட்டுக்கு வந்து அங்க யாரோ சூச்சு போயிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஏலியனை தேடிட்டு இருக்கிற அவருடைய லேடி கேட்டுக்கு கால் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்ன உடனே, நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக 2 ஆபீசரை நியமிச்சிருக்கிறேன், அவங்க ஆல்ரெடி நீ சொன்ன ரூட்ல வர எல்லா வெஹிகிள்ஸையும் செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு சொல்றாங்க. இது தெரியாதனாங்க கேரவன்ல போயிட்டு இருக்கும் போது என்னுடைய ஃப்ரெண்டு மயக்கத்துல இருந்து எழுந்துச்சு. அவன் சூச்சு போன ஃபேண்ட ஓரமா நாங்க காய போட்டு இருக்கிறத பார்த்தது மட்டும் இல்லாம ஏலியன் என் பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பின்னாடி ஓடி வந்து அதோட கழுத்தை நெரிச்சே போட்டு தள்ளிடலாம்னு பாக்குறான். நானோ டேய், அந்த ஏலியன் நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் சொல்லி அந்த ஏலியன் அவங்கிட்ட இருந்து காப்பாத்திடுறேன். அப்போ ஏதோ 2 போலீஸ் எங்களுடைய வண்டியை நிப்பாட்டி கேரவன் குள்ள போய் ஃபுல்லா செக் பண்ணும்போது அந்த சூச்சு போன ஜீன்ஸையும் படத்தோட ஓபனிங் சீன்ல நாங்க ஆடம்ங்கிற ஒருவர்கிட்ட சைன் வாங்கினோம்ல அந்த சைனையும் பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஆடம் எப்படிங்க இருந்தாருன்னு அவரை பத்தி விசாரிச்சுட்டு நீங்க போகலாம்னு எங்களை அங்க இருந்து அனுப்பிவிட நாங்களும் வண்டிக்குள்ள இருந்த ஏலியன் எங்க போச்சு, ஒருவேளை நம்ம அடிச்ச சரக்குனாலதான் அப்படி தோணுதோன்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துல
மறைஞ்சிருந்த ஏலியன் எங்க கண்ணு முன்னாடி வந்து என்னால மூச்சடக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி மறைய முடியும்னு அது பாட்டுக்கு டீயை போட போயிருது. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில அந்த ரெண்டு ஆபீசர் கண்ணாமூச்சி விளாண்டுட்டு இருக்கும் போது அவங்களுடைய மேல் அதிகாரி அங்க வந்து என்னப்பா எல்லா வண்டியையும் சொன்ன மாதிரி சர்ச் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு, ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா வண்டியையும் சர்ச் பண்ணோம், வண்டிக்குள்ள ஒரு காமிக் புக்கும் சூச்சு போன ஒரு ஜீன்ஸும் தான் இருந்துச்சுன்னு சொல்றாங்க. உடனே அவர் உஷாராகி நடந்த விஷயம் எல்லாத்தையும் அவங்க மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே அந்த ரோட்டு வழியா வர ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் அங்க இருக்கிற ஒரு பெட்ரோல் பம்ப்ல நிப்பாட்டி எங்களுக்கு தேவையான ஃபியூல், சாப்பாடு, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கும் போது எதிர்பார்த்த விதமா ஒரு போலீஸ் அங்க வந்து எங்க கிட்ட எக்கச்சக்க கேள்வி கேக்குறாரு. நாங்களும் அவருக்கு எக்கச்சக்க பதில் சொல்லி அவரை ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ணி அங்க இருந்து கிளம்பிட்டோம். அப்போ நாங்க ஏலியன் கிட்ட உனிய யார்தான் துரத்துறா, நீ எதுவும் சொல்லாம அங்க போ இங்க போன்னு சொன்னா உன்னை எப்படி நாங்க நம்புறதுன்னு கேட்டதுக்கு, 60 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய ஷிப் கிராஷ் ஆனதுனால நான் ஏறதுக்கு வந்து சேர்ந்தேன், அதுக்கப்புறம் என்னை அரெஸ்ட் பண்ணி ஏரியா 51 கூட்டிட்டு போய் என்னென்னமோ ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி நான் வந்த கிரகத்துக்கே போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்கிற சமயத்துலதான் உங்களை நான் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது தெரியாதனமா ஒரு பறவை வேகமா எங்க கேரவன்ல மோதி அங்கேயே செத்து போயிருது. உடனே நாங்க வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு கீழே இறங்கின உடனே ஏலியன் அந்த பறவையை எடுத்து என்னென்னமோ பண்ணி அதுக்கு உயிர் கொடுத்து செத்த பறவையெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு உயிரோட அந்த பறவைய அப்படியே முழுங்கிருது. நாங்களும் இதை பார்த்து லைட்டா ஆச்சரியப்பட்டு போயிட்டு இருக்கும் போது நான் அதோட உருவத்தை வரைஞ்சிட்டேன். ஆமா பறவைக்கெல்லாம் நீ உயிர் கொடுக்கற, இதே மாதிரி ஹியூமன்ஸ்க்கெல்லாம் நீ உயிர் கொடுத்துருக்கியான்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் நான் பண்ணதில்ல, ஏன்னா ஹியூமன்ஸ்க்கு உயிர் கொடுக்க ட்ரை பண்ணா அது எனக்கே ஆபத்துல முடியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லுது. இதே சமயத்துல 3 போலீஸும் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு கேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து எங்களை பத்தி விசாரிச்சுட்டு ஏனே அந்த ரெண்டு பேரும் கூட கேரவன்ல போயிருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குன்னு ஹெட் போலீஸ் ஆபிசர் அவருடைய லேடி கேட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இத டம்மி போலீஸா வந்த ரெண்டு போலீஸ்ல ஒரு போலீஸ் ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு மறைமுகமா கேட்டுறாரு. நாங்களும் ரொம்பவே டயர்டா இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இந்த கேரவன் எல்லாம் பார்க் பண்றதுக்காக ஒரு இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துக்கு சொந்தக்காரியா இருக்கிற ஒரு கண்ணு மட்டும் நல்லா தெரியற பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஏலியன் மறைய சொல்லிட்டு நைட்டு தங்குறதுக்கு எவ்வளவு காசுன்னு கேட்டுட்டு எங்களுடைய ஐடிக்கு பதிலா என் ஃப்ரெண்டோட பாஸ்போர்ட்டை அவகிட்ட கொடுத்துட்டு வண்டியை நேரா உள்ளுக்கு பார்க் பண்ணி அன்னைக்கு நைட்டு சமைச்சிட்டு இருக்கும் போது நான் இவ்வளவு வருஷம் கைதியா இருந்தேன்னு கூட தெரியாம கவர்மெண்ட்டுக்கெல்லாம் ஐடியா கொடுத்துட்டு இருந்தேன்னு ஏலியனோட கதையை எங்க கிட்ட ஷேர் பண்ணி ஜாலியா பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத அந்த பொண்ணு தெரியாதனமா பாத்துறா. இதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில நாங்க தூங்கிட்டு இருக்கும் போது கதவை தட்டி எழுப்பி விட்டு ஸ்ட்ரைட்டா வண்டிக்குள்ள ஏறி நாத்திக்கு என்னன்னா நீங்க 3 பேர் டான்ஸ் ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ என்னன்னா வெறும் 2 பேர் தான் இருக்கிறீங்க. அது சரி, நான் இதுக்காக ஜீசஸ் சார்லஸ் டார்வின போட்டு தள்ளுற மாதிரி டி ஷர்ட் போட்டிருக்கேன், ஜீசஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவர் தானே கிட்டத்தட்ட 6000 நாள்ல இந்த உலகத்தை கிரியேட் பண்ணி 7வது நாள் ரெஸ்ட் எடுத்தாரு, அது மட்டும் இல்லாம அவருடைய சாயல்லையே நம்ம எல்லாரையும் கிரியேட் பண்ணிருக்காருல அதனாலதான் சொல்றா. அதை கேட்ட ஏலியன் பாத்ரூம்ல இருந்து வெளியில வந்து அப்பனா என்னைய யாரு கிரியேட் பண்ணாங்கன்னு கேட்ட உடனே அவ எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஏலியனை பார்த்து ஷாக் ஆகி அங்கேயே மயங்கி கீழே விழுந்துறா. நாங்களும் உடனடியா கதவை லாக் பண்ணிட்டு இந்த பொண்ணு ஏலியனை பார்த்துட்டா, சோ இவளை நம்ம இப்படியே விட்டு போனோம்னா இவ போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி எக்கச்சக்க ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிடுவா, அதனால இவளை நம்ம கூடயே கூட்டிட்டு போறதுதான் நல்லது. ஆனா அதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட் இவா கிட்ட கொடுத்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்துடணும்னு முடிவு பண்ணி ஏலியன் இன்விசிபிளா அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போய் அங்க இங்கன்னு தேடி கடைசியா ஒரு வழியா எப்படியோ அந்த பாஸ்போர்ட்டை தேடி கண்டுபிடிச்சு அதுல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டோட போட்டோவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்குது. அந்த சத்தத்தை கேட்டு அந்த பொண்ணோட அப்பா ரூம்ல இருந்து வெளியில வந்து ஏலியனை பார்த்து ஷாக் ஆனது மட்டும் இல்லாம ஒரு கண்ணை எடுத்துட்டு அதை எப்படியாவது போட்டு தள்ளிடணும்னு அதை துரத்த ஆரம்பிச்சிடறாரு. ஆனா அதுக்குள்ள அந்த ஏலியனை எங்களுடைய கேரவன்ல ஏத்திட்டு அங்க இருந்து நாங்க கிளம்பிட்டோம். என்ன ஒண்ணுன்னா நான் வரைஞ்ச ஏலியனோட படம் அவர்கிட்ட மாட்டிருது. இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த ஏலியனை பார்த்து இது ஒரு சாத்தான்னு நினைச்சுக்கிட்டு அதை துரத்துறதுக்காக பயங்கரமா பிரேயர் பண்ண ஆரம்பிக்குது. அதை பார்த்த ஏலியன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சத்தியமா நம்மளால திருத்த முடியாதுன்னு சொல்லி அவளுடைய தலையில கைய வச்சு அதோட நாலேஜ் அவகிட்ட ஷேர் பண்ணது மட்டும் இல்லாம எனக்கும் அதே மாதிரி தலையில கைய வச்சு எவல்யூஷனாலதான் இவ்வளவு ஆர்கானிசம்ஸ் இந்த யூனிவர்ஸ்ல கிரியேட் ஆயிருக்குங்கிற ஒரு கான்செப்ட எங்களுக்கு புரிய வச்சு எங்களை டயர்டாக்குனது மட்டும் இல்லாம அதுவும் டயர்டாகி அங்கேயே படுத்துருது. இந்த கேப்ல போலீஸ் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சுட்டு அந்த பொண்ணோட போட்டோவை அவர்கிட்ட இருந்து வாங்கினது மட்டும் இல்லாம சப்போஸ் அந்த பொண்ணு இவருக்கு மறுபடியும் கால் பண்ண ட்ரை பண்ணுச்சுன்னா எந்த போனுக்கு கால் பண்ணுவாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த போனுக்கு வர கால் எல்லாம் இவங்களுக்கு வர்ற மாதிரி கால் ஃபார்வர்டிங் செட்டப்பா பண்ணிட்டு இருக்கும் போது டம்மி போலீஸ்ல ஒரு போலீஸ் மட்டும் அங்க இருக்கிற ஏலியன் போட்டோவை பார்த்து ஒருவேளை நம்ம ஏலியனை தான் தேடிட்டு இருக்கோமோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த போட்டோவை எடுத்துட்டு கமுக்கமா அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பின உடனே தன்னுடைய பொண்ணை எப்படியாவது காப்பாத்திடணும்னு பொண்ணோட அப்பாவும் டைரக்டா
இடத்துல இறங்கிறாரு. நானும் அந்த பொண்ணு எங்க கூட வர்றதுக்கு ஒரு வழியா கன்வின்ஸ் பண்ற கேப்ல ஏலியன் அதோட நாலேஜ என்னுடைய ஃப்ரெண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறது. அது மட்டும் இல்லாம எங்க கூட இருக்கிற பொண்ணுக்கு ஒரு கண்ணு சரியில்லாததை நோட் பண்ணி அவளுடைய கண்ணுல கைய வச்சு என்னென்னமோ பண்ணி அவளுடைய கண்ணை சரி பண்ணி அவளை ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருது. அப்புறம் அன்னைக்கு நைட்டு எங்களுக்கு ரொம்பவே பசிச்சதுனால ஒரு பாருக்கு போய் சாப்பிடுற சமயத்துல அந்த பொண்ணு அவளுடைய அப்பா அந்த பார்ல தான் இருக்காருன்னு தெரியாம அவளுடைய அப்பாவுக்கு போன் பண்றா. அந்த கால் அட்டன் பண்ண போலீஸோ அவ கூட பேச்சு குடுக்கற மாதிரி கொடுத்து அவ எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு போனை கட் பண்ணிட்டு திரும்பினா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் எங்க கிட்ட வந்து வம்பு பண்ணாங்கல்ல அதே மாதிரி அவங்க திரும்பவும் வந்து இந்த பொண்ணு கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை நோட் பண்ணாங்க அவங்கள தள்ளிவிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கும் சண்டையை ஓட்டி விட்டுறோம். இந்த கேப்ல அந்த பொண்ணு அவளுடைய அப்பாவை பாத்துறா. இருந்தாலும் யாரோ பின்னாடியோடி தெரியாதனமா அவரை அடிச்சு அங்கேயே படுக்க போட்டுறாங்க. இந்த மாதிரி எக்கச்சக்க ப்ராப்ளம் கிரியேட் ஆனதுனால நாங்க எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு ஓடிடலாம்னு பாக்கும்போது அந்த ரெண்டு பேர் எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. இருந்தும் ஏலியன் அசால்ட்டா என்ட்ரி கொடுத்து அதோட ஃபேஸ் அவங்க கிட்ட காமிச்சு அவங்களுக்கு லைட்டா ஷாக் கொடுத்து அங்கேயே மயக்கடைய வச்சு சசன்னு எங்களை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி ரொம்பவே டயர்டா இருந்ததுனால ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக கேரவன்லாம் நிப்பாட்டுறதுக்காக ஒரு இடம் வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு போய் அன்னைக்கு நைட்டு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருக்கிற ஹீலிங் பவரையும் தாட் ட்ரான்ஸ்ஃபர் பவரையும் எடுக்கிறதுக்காக இனிய கொள்ளவும் தயாராயிட்டாங்கன்னு அவங்க கூட்டத்தில் இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு மூலியமா கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து காரை திருடி எப்படியோ ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டேன். இதுக்கப்புறம் என்னுடைய கூட்டத்து கூட நான் சேர ஆசைப்படுறேன்னு அதோட கதைய சொல்லி முடிக்குது. அப்புறம் அடுத்த நாள் காலையில நாங்க எல்லாரும் தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த பொண்ணு ஆல்ரெடி கேரவனுக்கு போயிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க இருக்கிற டவுனை கிராஸ் பண்றதுக்காக யாரும் ஏலியனை பாத்துற கூடாதுன்னு அதுக்கு ஒரு கவுபாய் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே அலைக்கா கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அதுவும் என்னுடைய ஃப்ரெண்டும் என்னையே கேரவனுக்கு போக சொல்லிட்டு அவங்க காமிக் ஷாப் குள்ள போயிடுறாங்க. இதே நேரத்துல போலீஸ் அங்க இருக்கிற எல்லா கேரவனையும் வரிசையா செக் பண்ணி கடைசியா எங்களுடைய கேரவனுக்கு வந்து அங்க இருக்கிற அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்க வேண்டியதெல்லாம் விசாரிச்சுட்டு அவன் மேல எந்த ஒரு சந்தேகமும் போடாம அங்க இருந்து கிளம்பின உடனே நான் கரெக்டா அங்க வந்துடுறேன். ஏனேனோ காமி ஷாப்புக்கு போய் அதை பார்த்து பயப்படாம தைரியமா இருக்கிற ஒரு பையன் கூட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது தெரியாதனமா டம்மி போலீஸ்களுக்கு வந்து சில மாதிரி இருக்கிற ஏலியன் கூட விளாடும் போது அவங்க தேடிட்டு இருக்கிற உண்மையான ஏலியனே இதுதான் கண்டுபிடிச்சாங்க. உடனே என்னுடைய ஃப்ரெண்டும் ஏலியனும் அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி எங்களுடைய கேரவன்ல ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆக அதை பார்த்த போலீஸ் இருந்து ரிலீஸ் ஆன அந்த பொண்ணோட அப்பா எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர ஆரம்பிச்சிராரு. டம்மி போலீஸோ குடுகுடுகுடுன்னு ஓடி ஹெட் ஆபீசரை மீட் பண்ணி சார் நாங்க ஒரு ஏலியனை பார்த்தோம் அது இந்த வழியா தான் போச்சுன்னு சொல்லி அந்த வழியா கூட்டிட்டு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அங்க இருக்கிற ஒரு பெரிய போர்டு பின்னாடி ஒளிஞ்சி அவங்க எல்லாரும் அங்க இருந்து போன பிறகு இதுக்கு மேல நீங்க யாரும் எனக்காக ரிஸ்க் எடுக்க வேண்டாம் இனிமே நானே பாத்துக்கிறேன்னு ஏலியன் எங்க கிட்ட சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது எப்பவுமே கடைசி வரைக்கும் உன் கூடயே இருப்போம்னு நாங்க சொன்னதுனால வெடிகடைக்கு போய் ஒரு பெரிய வானவெடியை வாங்கிட்டு வர சொல்லுது நாங்களும் போய் அதுபடி வாங்கிட்டு காசு இல்லாததுனால வேற வழியே இல்லாம அதை திருடிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டோம். இந்த கேஸ் போலீஸ்க்கு தெரிய வந்து நாங்க இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்களை நோக்கி வர அந்த பொண்ணோட அப்பாவும் ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி போலீஸ்க்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அவருக்கும் கிடைச்சி அவரும் நாங்க இருக்கிற இடத்த நோக்கி வர ஆரம்பிச்சாரு. நாங்களும் அங்க இருந்து கிளம்பி அங்க சுத்தி இங்க சுத்தி படத்தோட ஓபனிங் சீன்ல ஸ்பேஸ்ஷிப் ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து விழுந்துச்சுல அந்த வீட்டுக்கு போய் அங்க இருந்த சின்ன பொண்ணு இப்போ வயசாகி பாட்டி ஆயிட்டாங்க அவங்கள போய் மீட் பண்ணும்போது அந்த ஏலியனை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகி நான் தான் உன்னைய ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து காப்பாத்தினேன் அதுக்கப்புறம் தான் சில பேர் வந்து உன்னைய கூட்டிட்டு போனாங்க இதை இங்க இருக்கிற மக்கள் கிட்ட சொன்னா என்னைய பைத்தியம்னு சொல்லி தள்ளி வச்சுட்டாங்கன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க சின்ன வயசா இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து எடுத்துட்டு போன டெடிபியர் பொம்மையை அவங்க கிட்டயே திரும்ப கொடுக்குது. இந்த கேப்ல போலீஸ் புகை கொண்ட உள்ளுக்கு வீசி உள்ளுக்கு வர ட்ரை பண்ணதுனால ஏலியன் வாசலுக்கு பக்கத்துல இருக்கிற ஹெட் ஆபீசர் மேல தெரியாதனமா ஏறி அதோட தாட் ட்ரான்ஸ்ஃபர் பவரை யூஸ் பண்ணி அவரை லைட்டா மயக்கடைய வச்சிருது. நாங்களும் அங்க இருக்கிற ஒரு டம்மி போலீஸ்க்கு ஒரு அறைய போட்டு படுக்க போட்டுட்டு அந்த ஏலியனை தூக்கிட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்தது கூட தெரியாம குடுகுடுன்னு அந்த கேரவனை நோக்கி ஓடுற சமயத்துல இன்னொரு டம்மி போலீஸ் அந்த வீட்டுல இருக்கிற கேஸ் லீக் ஆயிட்டு இருக்குன்னு கூட தெரியாம எங்களை சுட ட்ரை பண்ணி அந்த வீட்டையே சும்மா சில்லி சில்லியா பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. நாங்களும் எந்த ஒரு டைமும் வேஸ்ட் பண்ணாம எங்களுடைய கேரவன்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிட்டோம். எங்களை ஃபாலோ பண்ணிட்டே மிச்சம் இருக்கிற எல்லாரும் வர ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ டம்மி போலீஸ்ல ஒரு போலீஸ் நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்கன்னு அந்த பொண்ணோட அப்பாக்கு வார்ன் பண்ணி அவரை சுட்டு போட்டு தள்ளிட்டு எங்களை எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு ரோட்டை பார்க்காம வந்துட்டே இருந்ததுனால அங்க இருக்க ஒரு பெரிய
பெரிய பள்ளத்துக்குள்ள விழுந்து அங்கேயே செத்து போறாரு. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட ஹெட் ஆபீசரோட லேடி ஹெட், இதுக்கு மேல உங்களை நம்மளா சரிப்பட்டு வராது, இனிமே நானே களத்துல இறங்குறேன்னு சொல்லி களத்துல இறங்க, எங்களுடைய வண்டியோ பிரேக் டவுன் ஆனதுனால வண்டியை ஓரமா நிப்பாட்டிட்டு அங்க இருக்கிற மலை மேல ஏறி அந்த வானவெடிய வெடிக்க வச்சு ஏலியனோட ஷிப்புக்கு சிக்னல் கொடுத்து நாங்க எல்லாரும் அங்க பொறுமையா வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே நேரத்துல ஹெட் போலீஸ் நாங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு ஒரு கண்ணை எடுத்துட்டு எங்களை நோக்கி வர, நாங்களும் சாசஸ்னு சவுண்ட் கேட்டு அவர் தான் வராருன்னு நினைச்சா ஒரு பெரிய ஹெலிகாப்டர்ல அந்த ஹெட் போலீஸ கண்ட்ரோல் பண்ற ஹெட் லேடி அங்க வந்து எங்களை கன் பாயிண்ட்ல நிப்பாட்டி வைக்கிறாங்க. நாங்களும் எங்களுடைய கதி அதோ கதி தான் நினைச்சோம். அப்போ ஹெட் போலீஸ் அங்க வந்து அந்த லேடியோட ஆட்களையும் சுட ஆரம்பிச்சு ஒரு குண்டடியும் வாங்குறாரு. அப்போதான் எங்களுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இதுக்கு முன்னாடி ஏலியன் அவங்க டீம்ல அதுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிச்சுல, அந்த ஃப்ரெண்ட் தான் இவர்னு தெரிய வருது. இருந்தும் அந்த லேடி கூட சண்டை போட்டு அவங்களுக்கு ஒரு அறைய போட்டு படுக்க போட்டுட்டு எப்பாடா எல்லாம் முடிஞ்சிட்டு பா அப்படின்னு நினைச்சா டம்மி போலீஸ் விடும் போது அந்த பொண்ணோட அப்பா வச்சிருந்த பைபிள் அந்த புல்லட் தடுத்து நிறுத்துறதுனால அவர் உயிரோடு அங்க வந்து அந்த ஏலியன் சுடுறதுக்கு பதிலா இனிய தெரியாதனமா சுட்டுறாரு. நானும் எனக்கு பாடைய கட்டிட்டேன்னு நினைச்சேன், ஆனா ஏலியன் அதோட பவரை கஷ்டப்பட்டு யூஸ் பண்ணி இனிய ரிகவர் பண்ணி இனிய ஒரு வழியா காப்பாத்திருது. அப்போ எதிர்பார்த்த விதமா அந்த லேடி கேட்டு ஒரு கன்னை எடுத்து எங்க எல்லாரையும் கன் பாயிண்ட்ல நிப்பாட்ட பாக்க, ஆனா அதுக்குள்ள ஏலியன் ஷிப் அவ மேல லேண்ட் ஆகி அவளோட கதையை அங்கேயே முடிச்சு அந்த ஏலியனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அப்படி வந்து கடைசியா ஒரு குரூப் போட்டோ எடுத்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற எல்லாருக்கும் வரிசையா குட் பை சொல்லிட்டு அங்க இருக்கிற பாட்டி கிட்ட மட்டும் உங்களுடைய டாக் நேமான பால தான் எனக்கு நீங்க வச்சீங்க, சொல்ல போனா என்னாலதான் உங்களுடைய லைஃப் வேஸ்டாவே போச்சு, அதனால அந்த லைஃப் நான் உங்களுக்கு தர ஆசைப்படுறேன்னு சொல்லி அவங்கள மட்டும் அது கூட கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம அதுவும் ஸ்பேஸ்ஷிப்ல ஏறி அங்க இருந்து கிளம்பிடுது. இதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு நாங்க மறுபடியும் காமிக் ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்காக அமெரிக்காவுக்கு வரோம். அங்க என்ன நடக்குதுன்னா, நாங்க எழுதின பாடுங்கிற ஒரு காமிக் புக் மிகப்பெரிய பிரபலமாகி எங்களுக்கு எக்கச்சக்க அவார்டு குமிச்சு தந்தது மட்டும் இல்லாம எங்களை ஒரு ஸ்டாராவே மாத்தி விட்டுருது.